மதுரை மீனாட்சி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் ட்ரை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது காரக்குடி ஸ்டைலு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், பார்க்க வந்து எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை நில நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க கொஞ்சோண்டு கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரை கிரேவி இந்த மாதிரி செய்கிறதுக்கோ சுக்கா செய்கிறதுக்கோ வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பத்து பல் அளவு பூண்டு, ஒரு 25 இஞ்சி 50க்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிருவோம். இதோடு நான் வந்து ஒரு கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ட்ரையாக நான் செய்கிறதுனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன், கால் மூடிக்கும் கம்மியாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிருவோம். இதை அரைக்கிறப்ப வந்து இதிலையே நான் மஞ்சத்தூள் சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்மூத்தாக. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கணும், கடாய் வச்சு அதில் வந்து சிக்கன் செஞ்சால் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க, அது நல்லா பொரியட்டும். எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, பச்சை மிளகா. பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் நீள நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம், வெங்காயம் நல்லா சேர்த்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். டிஷ்ஷுக்கே தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதை வதக்கிடணும். நல்லா வதக்கிடணும். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும் ஃப்ரெஷ். ஆஸ் யூஷுவல் டைலாக் தான் இது. இப்போ வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் எப்பவும் காமிக்கிறேன், இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா நிறைய எடுத்து சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம மிளகு நிறையா சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் வதங்கிடணும், அப்போ தான் பச்சை வாடை இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா தொக்கு மாதிரி ஆயிடணும். நல்லா வதங்கிட்டுருக்கு, மிளகா பொடி ஸ்மெல் நல்லா வருது. இப்போ பாருங்கள், வதக்குனதை காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காய தொக்கோடு சேர்த்துக்குவோம். நல்லா கழுவிடணும். இப்போ இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். மிளகா பொடியில் நல்லா சிக்கன் கோட்டாயிடணும். அந்த தக்காளி வெங்காய தொக்கோட மெதுவாக கலந்து விடுங்க.
நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள புளிப்பு டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா சிக்கனில் கோட் ஆகணும். அந்த உப்பெல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் கிரேவியை வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சிக்கனோடு சேர்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா பிரட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிருக்க கிரேவி என்ன கலரில் இருக்குது, சிக்கன் என்ன கலரில் இருக்குது, ஆனால் ரெடி ஆனோன்னே என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நம்மளுக்கு மசாலா சிக்கன் எல்லாமே வந்து குக் ஆயிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இந்த தண்ணியெல்லாம் சிக்கனில் எப்போவுமே பொதுவாகவே தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்து திரும்ப சுண்டி கெட்டியாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிக்கன் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சு கிளறணும். எண்ணெய்லாம் சுற்றி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு கிளறிகிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள் நம்மளோட சிக்கன் ட்ரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி கிளறி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. என்ன கலரில் மசாலா அரைச்சோன்னு பார்த்தீங்க. இப்போ ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். மேலே டெக்கரேஷனுக்காண்டி கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவியிருக்கேன். எவ்வளோ அழகாக சாஃப்டாக கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ரைஸோட இந்த சிக்கனை சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.